வெல்கம் டு 381 கிட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஹ்ரைனில் இருக்க நுரானா ஐலண்ட் பார்க்க போகிறோம். நுரானா ஐலண்ட் எங்கே இருக்குன்னா, புதிய போர் வழியில் இருக்குது. இங்கே வந்து நம்ம நிறைய ஹார்ஸ் பார்க்கலாம். எல்லோரும் இங்கே ஹார்ஸில் நல்லா ரைட் பண்ணுவாங்க. அது வந்து ரைட் சைடில் இருக்கிற மனாமா. இங்கேருந்து நம்ம மனாமாவை கூட பார்க்கலாம். இங்கே வந்து சன்செட்லாம் நல்லா தெரியும், நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே 5 o'clock 6 o'clock ஆயிடுச்சுன்னா இங்கே சன்செட்டில் சூப்பராக இருக்கும். அந்த ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கலாம், க்ரில்லெலாம் போடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ சன்செட்டை பார்த்துட்டு இருக்கோம். சன்செட்டுண்டு இப்போ 90% ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். பாருங்கள் அங்கே மேலே லெஃப்ட் சைடில் இருக்கல, அது வந்து மூணு. பாருங்கள் சன் மூணில் இங்கே நல்லா கிளியராக தெரியும். இங்கே வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு வருவாங்க. பாருங்கள் நீங்களே பாருங்கள், ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து குட்டி ஹார்ஸு. குட்டி ஹார்ஸ் வந்து பசங்க வச்சு ஓட்டிட்டு போகிறாங்க. இங்கே வீக்கெண்டில் கூட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே சூப்பராக. இந்த ஐலாண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட். இது நம்ம அப்போ பார்த்த பீச் வந்துட்டு, அது வந்து வேவ்ஸ் நல்லா வரும். இங்கே வந்து சின்ன பசங்க சின்ன குழந்தைங்களாம் விளையாடுற பீச்சு. இங்கெல்லாம் வேவ்ஸ் கம்மியாக கிடைக்கும். அங்கங்கே பார்க்கிங் நிறுத்தி கில்லு அப்படியே சுற்றி என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. இதோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுல, அது வந்து மனாமா யூஸ். அது வந்து பஹ்ரைனில் அதுதான் கேபிட்டலு. அங்கே போகலாம். பாருங்கள் அங்கங்கே பார்க்கிங் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இதோ இங்கே தான் வேவ்ஸ் நல்லா அடிக்கும். அதுவும் இங்கே சரியான ஆழம். இங்கே இங்கே யாருமே குளிக்க முடியாது. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே குளிக்க முடியும். இங்கே ஆழம் நல்லா, வேவ்ஸ்லாம் நல்லா அடிக்கும். இங்கே பாருங்கள் சன்செட் ஆக போதும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் 10 minutes ஃபுல்லாக எழுத்திடும். பாருங்கள் இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே வேவ்ஸ்லாம் நல்லா அடிக்கும். பாருங்கள் அங்கே மவுண்டன் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து கவ்பாய் ரைடிங் போகுது. அங்கே ரைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சைக்கிள் பைக்கு எல்லாம் இங்கே ரைட் பண்ணலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சூப்பராக இருக்கும். பாருங்கள் அங்கே வந்து இது வியூஸ் பார்த்துட்டு போகிறாங்க. இது பீச் வியூஸு பாருங்கள், நல்லா இங்கே வேவ்ஸ் நல்லா அடிக்குது. இங்கே வாங்க நம்ம வேவ்ஸ் எப்படி அடிக்குதுன்னு கிட்ட போய் பார்க்கலாம். வாங்க பாருங்கள் இங்கே நல்லா வேவ்ஸ் அடிக்குது. இது காற்று வந்து நிற்க முடியாத அளவுக்கு நல்லா காற்று அடிக்குது. இங்கே வந்து சின்ன பசங்களாம் இங்கே வீடு கட்டி விளையாண்டுருக்காங்க. விளையாண்டு பாருங்க எப்படி வேவ்ஸ் அடிக்குதுன்னு. இங்கெல்லாம் குளிக்கவே முடியாது. இங்கெல்லாம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. சூப்பராக அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா போட்ஸ்லாம் இருக்கும். தெரியும் நம்மளுக்கு அங்கே தூரத்தில் ரொம்ப தூரம் இருக்குங்க. பாருங்கள் போகலாம். இங்கே பாருங்கள் இங்கே கடல்லாம் ரொம்ப ப்ளூவாக நீட்டாக இருக்குது. இங்கே வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இங்கே நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே நிறைய பேர் வருவாங்க. டெய்லி நிறைய பேர் வருவாங்க. வந்து வீக்கெண்டில் நிறைய பேர் வருவாங்க. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே இப்போ அங்கங்கே ஹார்ஸில் ரைடெலாம் போவாங்க. நம்ம கூட ரைடு போனலாம். ஹார்ஸ் இது டிக்கெட் வாங்கிட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இங்கே வந்து நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க. இங்கே பாருங்கள் மேலே மூணுலாம் தெரியுது. பாருங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே பைசைக்கிளிங் சூப்பராக நிறைய பேர் இங்கே ஓட்டுவாங்க சைக்கிளு. அதுவும் இதெல்லாம் ஸ்கூட்டர்லாம் இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் இங்கே ஓட்டுவாங்க. அவங்க சூப்பராக இருக்கு. இங்கேருந்து பார்த்தா இந்த ஐலாண்ட்லாம் ஆர்டிஃபிஷியலு. அவங்க சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்கள் நிறைய பேர் பைசைக்கிளிங்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் அங்கே ஐஸ்கிரீம் வண்டிலாம் இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம் விலை வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கப்பு ஐஸ்கிரீம் வந்து 500 fils. 500 fils ₹100. இப்போ நம்ம வேவ்ஸ் அடிக்கிற பீச் தான் பார்த்தோம். வாங்க இப்போ நம்ம வேவ்ஸ் அடிக்காத பீச் பார்க்கலாம். இது வந்து வேவ்ஸ் அடிக்காத பீச்சு. பாருங்க எவ்வளோ ஹார்ஸ் இங்கே. இங்கே வந்து நிறைய ஹார்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே சில ஹார்ஸ்லாம் காரெலாம் முட்டை வரும். அதனால் அங்கே பிடிச்சிருக்காங்க. சில ஹார்ஸ்லாம் கண்ட்ரோல் மீறிலாம் போகும். இங்கே பாருங்க அங்கே சின்ன பசங்க பலூனில் குளிச்சிட்ருக்காங்க. இங்கே ஆழம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து 4 sides லேண்ட் இருக்குது. பாருங்கள் இங்கே ஹார்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
இங்கே ஹார்ஸ் ரைடிங் நிறைய பேர் இங்கே ஹார்ஸ் போவாங்க. பாருங்கள் அங்கே பட்டம்ல விடுவாங்க. பாருங்கள் இங்கெல்லாம் நிறைய கார் வருது. பாருங்கள் அங்கே ஒருத்தர் ஹார்ஸ் ஓட்டிகிட்டு வர்றாரு. அவருக்கு அது புதுசு போல் கண்ட்ரோல் மீறி போகுது. பார்த்து வாங்க அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள் ஹார்ஸ் கிட்ட வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும். பாருங்கள் ஹார்ஸ் வந்து குடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே போகுது. பாருங்கள் எல்லோரும் ஹார்ஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க நிறையா பேர். இதோ இங்கே வந்து எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து சேர் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சேரில் எடுத்துகிட்டு வர முடியாது, அதுக்குன்னு தனியாக விற்பாங்க மாலையிலலாம். அது வந்து மடிக்கி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சேரு. சூப்பராக இருக்கும் அந்த சேரு. பாருங்கள் அங்கே நிறைய பேர் ஸ்விம்மிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் சைடு சின்ன பசங்க தான் பண்ணுறாங்க. பாருங்கள் எல்லோரும் சேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் சின்ன காலில் எடுத்துகிட்டு வராங்கள சேரு. அந்த அந்த வந்து தனியாக ஒரு சேர் விற்கிது. அது வந்து நம்ம மடிக்கிக்கலாம். பாருங்கள் அங்கே நிறைய பேர் ஸ்விம் பண்ணுறாங்க. இது குளிர் ஜாஸ்தியானனால இப்போ எல்லோரும் கம்மி ஆகிட்டாங்க. இருட்டாக போதுன்னு யாருமே இப்போது ஸ்விம் பண்ணலை. பாருங்கள் பட்டம் மேலே பார்க்குது. பாருங்கள் மூணு நல்லா தெரியுது அங்கே. இதோ இங்கே தான் பட்டு விட்டுட்ருக்காங்க ஹைட்டாக. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் இருட்டிடும் நல்லா ஃபுல்லாக. பாருங்க ஹைட்டாக பட்டு விட்டுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு கடையை காமிக்கிறேன். அந்த கடையில் தான் எல்லோரும் பட்டம்லாம் வாங்குகிறாங்க. ஸ்நாக்ஸு பட்டம்லாம் அந்த கடையில் தான் வாங்குகிறாங்க. பாருங்கள் இங்கே டென்ட் ஒப்போ இங்கே கீழே பாய் வெடிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க அங்கே. பாருங்கள் இதோ இந்த கடையில் தான் பட்டம்லாம் வாங்குவாங்க. பாருங்கள் இங்கே லாலிபாப்பு எல்லாமே இருக்குது, சிப்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் பட்டம் இடுவாங்க. இங்கே வந்து 1000 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் பட்டம் இருக்குது. இது வந்து டெம்பரரி கடை. வீக்கெண்ட்ஸில் மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அதுவும் இது காலை எடுத்துகிட்டு வந்து டென்ட் போட்டு இந்த மாதிரி போட்டு விற்பாங்க. பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்கள அது வந்து 100 ரூபா பட்டம். அது வந்து சின்ன பட்டம். அது 1000 ரூபா பட்டம் வச்சுருக்காங்க. அந்த பட்டம்னு ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா இது பேராஷூட் மாதிரி இருக்கு அந்த பட்டம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து 100 ரூபா பட்டம். பாருங்கள் இது வந்து 100 ரூபா பட்டம். குட்டியாக இருக்குது. இது இப்போ லைஃப் ஜாக்கெட்டில் வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாமே இது வச்சுருக்காங்க. பபிள்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மண்ணில் விளையாடுறது வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. இருட்டிடுச்சு. இப்போ வந்து மனாமா வியூஸில் எல்லா பில்டிங்லேயும் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. 8:00 பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். 8:00 பார்த்தோம்னா இதோ இப்போ வந்து எல்லா காலையும் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே நல்லா இருட்டிடுச்சு. இப்போது மூணு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இது சன் மாதிரி மினுமினுக்கும் அப்படியே. மூணு பாருங்கள் இருட்டிடுச்சு. ஐஸ்கிரீம் வண்டிலாம் இருக்குது. இதோ அங்கே லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஐஸ்கிரீம் வண்டி. ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிய போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நுரானா ஐலண்ட் பற்றி பாட்டிருக்கோம். இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். லொக்கேஷனும் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் பஹ்ரைனில் இருந்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் லொக்கேஷன் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இது எங்கே நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். இங்கே இது எங்கே இருக்குன்னா புதையா போகிற வழியில் இருக்குது. இந்த ஐலாண்ட் பேர் நுரானா ஐலாண்டு. நீங்கள் இது கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் நல்ல வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே வியூவர்ஸ்.